Hi friends, इन्नैक्कु इंद वीडियोला TNPSC ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கிற லேட்டஸ்டான ஒரு பிரஸ் நோட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ TNPSC ல குரூப் 4 எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான ஒரு நோட்டிஃபிகேஷனை கடந்த 2019ஆம் ஆண்டு வந்து வெளியிட்டிருந்தாங்க. சோ அதுல வந்து 3 போஸ்டிங்காக சொல்லி இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இருந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதவும் செஞ்சிருந்தாங்க. அண்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கான கலந்தாய்வு அப்புறம் सर्टिफिकेट वेरिफिकेशन प्रोसीजर இதெல்லாம் நடக்கணும் அப்படினு சொல்லிட்டு தொடர்ச்சியா கோரிக்கைகள் வச்சிட்டே வந்தாங்க. ஏனா வந்துட்டு கொரோனா பொது முடக்கம் காரணமாக வந்துட்டு அந்த இது வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நிலைமை சீராக இருக்கிறதுனாலையும் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நார்மலாக நடக்குது அப்படின்றதுனாலையும் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கலந்தாய்வு வந்துட்டு சீக்கிரமாக நடக்கணும், எல்லாருக்குமே வந்துட்டு நியமனம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து 2ஆம் கட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா சென்னையில் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சென்னையில் இருக்கிற அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இளநிலை உதவியாளர், நில அலுவலர், அப்புறம் கிராம நிர்வாக அலுவலர், ஸோ இந்த 3 போஸ்டிங்காக இந்த இது வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து என்னென்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் 11 அப்புறம் அக்டோபர் 12 ரெண்டுமே வந்துட்டு முற்பகலில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இடஒதுக்கீடு விதி, விண்ணப்பதாரர்களுடைய மதிப்பெண், ஒட்டுமொத்த தரவரிசை எண், ஸோ இந்த 3 பேசிஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு கலந்தாய்வு நடக்க போகுது. அதுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற பட்டியல் வந்து தேர்வாணையத்துடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அட்மிட் கார்டையும் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட்ஸுக்கு அது ரிலேட்டடான தனியாக ஒரு அட்மிட் கார்டு வந்து தபால் மூலமாக அனுப்பப்படலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து தான் அந்த அப்டேட் எடுத்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் அதே மாதிரி இந்த கலந்தாய்வில் கலந்துக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு பணி நியமனம் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களுடைய அந்த வேக்கன்சிஸை பொறுத்து தான் வந்துட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வர முடியலை, இல்லை ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மறு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் இது ஒன்ஸ் தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அன்னைக்கு முக்கியமான எந்த ஒரு விஷயத்தையும் இல்லாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ பலர் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கலந்தாய்வு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரம் ஆர் டீம். தேங்க்யூ.